தற்காலிகமான இருந்து நிரந்தர நரகத்துக்கு போயிடாதீங்க எனக்கு கேட்ப சகோதரன் சகோதரி நண்பனே இந்த உலகத்தில் கண்ணீர் எல்லாருக்கும் உண்டு இந்த உலகத்தில் வேதனை எல்லோருக்கும் உண்டு இந்த உலகத்தில் துக்கம் எல்லாருக்கும் உண்டு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் உண்டு இதுதான் உலகம் அன்று சொல்றாரு வேதாவம் சொல்லுது யோபின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலேயும் யோபின் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசனத்திலையும் தேவன் அதை தெளிவுபடுத்துகிறாரு இந்த உலகத்தில் கண்ணீர் வேதனை துக்கம் மரணம் போராட்டம் இதுதான் உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு சொன்னார் அவரை பின்பற்றி வரக்கூடிய எல்லா ஜனங்கள்கிட்டையும் இயேசு சொன்னார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் எனக்குள்ள சகோதரனை சகோதரியன் நண்பனை விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் இந்த போராட்டம் இந்த வேதனை இந்த கண்ணீர் இந்த பிரச்சனைங்க இது பூமியில் மட்டும்தான் பரலோகத்தில் கிடையாது அதை தான் நம்ம வெளிப்படுத்தின விஷேஷம் இருபத்தி ஓரம் அதிகாரம் நாலாம் வருசத்தில் ஆண்டு வெளிப்படுத்துகிறாரு பரலோகத்தில் கண்ணீர் கிடையாது வேதனை கிடையாது துக்கம் கிடையாது மரணமே கிடையாது ஆனால் அந்த பர்லகத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க நமக்கு எல்லாருக்கும் யார் வேணும் ஏசு வேணும் நம்ம ஏசு சொன்னார் யோவன் பதினாலு ஆறில் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்னையன்றி ஒருவனும் பிதாவி நன்றையில் வரான் அப்போது நம்ம பிதாவி நன்றைக்கு பரலகத்துக்கு போகணும்னா யார் வேணும் ஏசு வேணும் இயேசு இல்லாமல் அங்கே போய் சேர முடியாது தேவனத்தை சொன்னார் யோவன் மூன்று பதினாறில் தெய்வம் தம்முடைய ஒரே விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடி அவரை தந்தனி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ன கேட்க சகோதரிய நண்பனை விழித்துக் கொள்ளுங்க அந்த உலகம் ஒரு தற்காலிகமான நரகம் ஏன்னா அந்த உலகத்தில் தீங்கு இருக்காது கலாத்தியர் ஒன்றாதிகாரம் நாலாம் சொல்றது இந்த உலகத்தில் தீங்கு இருக்கு இந்த உலகத்தில் இருக்கிறான் ஆகையினால தான் பார்த்துக்கணும் எங்கே பார்த்தாலும் கண்ணீர் கவலைங்க பிரச்சனைங்க தவிப்பு வேதனை கடைசியாவது மரணத்தில் முடிவடையும் ஆனால் இயேசு இல்லாமல் மறுத்து போகிற ஜனங்க எங்கே போக முடியாதான் பரலோகம் போக முடியாதான் அதுக்கப்புறமா என்ன தான் இந்த நரகத்துலேருந்து அடுத்த நிரந்தர நரகத்துக்கு அவங்க போயிடுவாங்க எனக்கு கேட்குற சகோதரனை சகோதரி நண்பனை விழித்துக்கொள்ளுங்க இயேசுவ சொந்த ரட்சகராக நீங்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்தக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க அப்போது மரணத்துக்கு அப்புறம் எங்கே போயிடலாம் பரலோகம் போயிடலாம் ஒரு நரகத்திலேருந்து இருந்து தற்காலிகமான இருந்து நிரந்தரமான நரகத்துக்கு போயிடாதீங்க ஏசு இல்லாமல் ஏசு இல்லாமல் யாரும் பரலோகம் போக முடியாது வேதம் அதை தெளிவுபடுத்துது அன்று சொன்னார் அவரை பின்பற்றி வரக்கூடிய ஜனங்கிட்ட சொல்ல பார்த்துக்கோங்க நம்முடைய குடி குடியிருப்பை பரலோகத்தில் இருக்கிறது என்று விளிப்பியர் மூத்த அதிகாரம் இருபதாம் வசனம் எனக்குற சகோதரனை சகோதரிய நண்பனை விழித்துக்கொள்ளுங்க இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் இருக்கக்கூடிய ஒரே நரகம் இந்த உலகம்தான் இயேசுவை பின்பற்றக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய நட நரகம் இந்த உலகம் மட்டும்தான் பரலோகத்தில் நித்திய நித்தியமா நித்திய நித்தியமா நித்திய நித்தியமா கண்ணீர் இல்லாமல் வேதனை இல்லாமல் துக்கம் இல்லாமல் மரணமே இல்லாமல் வாழலாம் யார் இருக்கும்போது இயேசு இருக்கும்போது இயேசுவை இல்லாத ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொர்க்கம் இந்த உலகம் மட்டும்தான் இங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சிற்றன்பங்கள் அவ்வளோதான் இயேசுவை அறியாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சொர்க்கம் ஒரே சொர்க்கம் இந்த உலகம் மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்தது என்ன காத்திருக்குதான் நரகம் காத்திருக்குதான் மேதும் தெளிவுபடுத்துது கேட்குற சகோதரனை சகோதரி நண்பனை விழித்து இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் நரகம்னு சொல்கிறது இந்த உலகம் தான் நமக்கு பரலோகம் காத்திருக்குது இயேசுவை பின்பற்றாத ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சொர்க்கம்னு சொல்லது இந்த உலகம் தான் நரகம் அவங்களுக்கு காத்திருக்குது வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க என்ன கேட்குற சகோதரனை சகோதரியின் நண்பனை இயேசுவை இன்றைக்கு நீங்களும் உங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க அவரை பின்பற்றுங்க வேதாகமத்தை வாசிங்க விசுவாசிங்க கடைபிடிங்க பின்பற்றுங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நல்ல ஆலயத்துக்கு போங்க ஏசு வேத வேதாகமத்தை பின்பற்றக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க அதை விசுவாசிங்க கடப்படிங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க என்ன கேட்டு சகோதரனை சகோதரிய நந்தனே ஏசு உங்களை நேசிக்கிறார் தெய்வனு உங்களை நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் நம்ம மீண்டும் சந்திக்க வேறு இந்த தெய்வன் உங்களோடு இருப்பாராக அமேன் அலில்வியா